என் பையன் வந்து வருவாது வந்து ரெண்டே கால் லட்சம் வாங்கி வந்தான் கூத்து பிடி சீட்டு I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குதுன்னு நம்புறேன். என்னத்தை சொல்றது, டூ வீலர் வச்சுருந்தா இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். பட்டு பெரிய பைக்ஸ் வாங்கும்போது பெரிய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்குது. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு டூ டேஸ் முன்னாடி இந்த சேலம், ஏற்காடு, ஊட்டி இந்த பக்கம்லாம் ஆக்சுவலாக போயிருந்தேன் சும்மா வண்டியில். எப்படி நடந்தது, எப்படி இதாச்சுன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஃப்ரண்ட் அலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு ஃபார்மாக இருக்குது. பள்ளத்தில் விடுவேன், பட்டு பெண்டு ஃபார்ம் ஆகிற அளவுக்கு எந்த பள்ளத்தில் விட்டேன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. உங்களுக்கு அந்த பள்ளத்தை காட்டுறேன். இதுதான் ஃப்ரண்ட் வீலா. அப்படியே ஜூம் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் இருக்குது. எப்பட்றா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் ஆச்சு. ஸோ கூட வந்து நவீன் ப்ரோ தான் ஆக்சுவலாக சொன்னப்பல அந்த பிளாக் பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதை சரி பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது சரி பண்ணிடலாமா, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஏர் எதுவும் லீக் ஆகலை. காற்று போயிருந்தால் டூ டேஸில் தெரிஞ்சிருக்கும். பட் டேங்கோடு பெருசாக எதுவும் ஆகலை. ஸோ உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கு பெருசாக எப்படி தெரியலாம், பட் சின்ன ஒரு டென்ட் ஃபார்மாக இருக்குது. இதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா, 15 லட்சம் ரூபா வண்டியாக இருக்கட்டும், 20 லட்சம் ரூபா வண்டியாக இருக்கட்டும், எது வாங்கினாலும் இந்த மாதிரி செலவுகள்ன்றது கண்டிப்பாக நமக்கு வைக்கும். ஸோ இது நார்மலாக எடுக்க முடியாது, ஹைட்ராலிக் மூலியமாக தான் எடுக்க முடியுமா. ஸோ இப்போ டைரெக்டாக கவசாக்கிக்கு போயிட்டு இந்த அலாய் மட்டும் கைட்டி கொடுக்க சொல்ல போகிறேன். மவுண்ட் ரோடில் எடுத்துன்னு போய் நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ வள வளன்னு பேசாமல் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களை கோப்ரோ வியூவில் சந்திக்கிறேன். 3, 2, 1. ஸோ கோப்ரோ வியூக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. மார்ஸின் நிலப்பகுதியிலேருந்து ஃபஸ்ட் நம்ம வெளியே போயிடலாம். சூப்பர், ஹாரன் ஒர்க் ஆகலை. இன்றைக்கி ஆனால் கவசாக்கிக்கு போகிறது ஏதோ நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போய் ஃபியூவல் போட்டுடலாம். சுத்தமாக ஃபியூவல் இல்லை வண்டியில். ஸோ ஏகப்பட்ட வேலைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு சென்னையில் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி. ஸோ நம்ம திருவள்ளூர் ரூட்டில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்பத்தூர் போக போகிறோம். அதுதான் கொஞ்சம் ஈஸியஸ்ட் ரூட்டுன்னு காட்டுது. இந்த பேக் பிரேக்கில் ஏன் இவ்வளோ நாய்ஸ் வருதுன்னு ஐடியாவே இல்லை. முக்கியமான இடங்கள் இது. ஃபியூவல் போட்டோன்னா பீச்சு ஃபுல்லாக போகலாம். பீச்சு ஃபுல்லாக ஆரன் ஒர்க் ஆகலையே நாடா இது. கால கொடுமை, ஆரன் இஸ் நாட் ஒர்க்கிங். வண்டியில் ஹாரன் தான் மெயின் மேட்ரு. தெரில என்ன ஆகுதுன்னே தெரில. ஒருவேளை எலி கடிக்குதா ஹாரனை, சுத்தமாக ஐடியாவே இல்லை. பாட்டி பாட்டி. ஸோ கவசாக்கிக்கு போயிட்டு வண்டி விட்டுட்டு அவங்க அலாய் கைட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போனோம், மவுண்ட் ரோடுக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஃபினிஷிங் அவங்க பண்ணி தருவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படியே விட்டோன்னா பெருசாகிட்டே போயிடுச்சுன்னா இந்த வண்டியோட அலாய் எவ்வளோ தெரியுமா, ஆல்மோஸ்ட் 50 to 55,000 ஒரு வீலோட அலாய் மட்டும். மண்டை வெடிஞ்சிச்சு எனக்கு. ஆமாம் என் பையன் வந்து எப்படி ஆச்சுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அதனால பெருசா பள்ளத்துல விடாம பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இது ஆக்சுவலாக நிறைய பேர், நம்ம நிஞ்சா தௌசண்ட் குரூப் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஆல் இண்டியாவில் இருக்கிற நிறைய நிஞ்சா தௌசண்ட் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இருக்காங்க.
அவங்கள பெற்ற நிறைய பேர் சஜஷனே சொன்னாங்க. அதில் சில பேர் ரெண்டு டயர்லையுமே அலாயெல்லாம் பெண்டாக இருக்கான், அப்படியே ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் ஓட்டிட்டு இருக்காங்களாம். சில பேர் சரியும் பண்ணியிருக்காங்களாம். பட் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ அது நீங்கள் சரி பண்ணீங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல பெயிண்ட் போகும், கண்டிப்பாக பெயிண்ட்ன்றது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும் அப்படின்னாங்க. பட் இப்போ இங்கே சென்னையில் பேசின இடம் பார்த்தீங்கன்னா ப்ரோ 100% இது ரெடி பண்ணி தரலாம், அதே மாதிரி உனக்கு நான் ரீபெயிண்ட்டும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருசாக செலவு வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் தட்டி எடுத்துட்டா ஒரு தொல்லை முடிஞ்சுது. அண்ட் நம்ம விஎஸ்கே எல்லாருக்கும் தெரியும், அவரோட வேர்சிஸ் 1000 இதோட பெரிய அலாய் பெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அப்படி தான் அவர் ஓட்டிகிட்டே இருக்கார். இன்னும் கூட அந்த பெண்ட் எடுக்காமல் தான் வச்சுருக்காரு. சூப்பராக இருக்குங்க இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது, எந்த தொல்லையுமே இல்லாமல். காலையில் அந்த குளிர் வெயில் இந்த பக்கம் சூரியனே தெரியல, ஃபுல்லாக கிளவுட்ஸ் மூடிட்டு இருக்குது, அருமையாக இருந்தது. ரொம்ப ஸ்பீடு கூட கிடையாது, 80-90 அவ்வளோதான். அந்த இன்லைன் ஃபோரோட சவுண்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயின்னு இருக்கேன். அண்ணாங்களை நம்ம வண்டி ஓடுறதுன்னு பார்க்கலாமா? சரி ஓகே, நான் டைரெக்டாக உங்களை அம்பத்தூரில் போய் சந்திக்கிறேன்னே. ஏன்னா பேசிகிட்டே இருந்தால் நான் வளவலன்னு ரொம்ப பெரிய விலாகம் போயிட்டு இருக்கோம். நம்ம கார் எடுக்கிறதுக்கான தேடுதல் வேட்டை பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் நமக்கு யூனிக்காக ஒரு 4X4 எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு பிளானு, ரெண்டாவது 4X4 எடுத்தால் ஃபேமிலிக்கு செட் ஆகாது, ஃபேமிலிக்காக எடுத்தோம் அப்படின்னா நம்ம யூனிக்னஸ் போயிடும். ஓகே, என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்டெச் வரும் இங்கே, ஒய்யே நியூட்டன் அடிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கேடிஎம் ஓட்டி பார்த்தது இந்த ஏரியாவில் தான். அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு டியூக் எடுக்கவே ஒரு ஆசை வந்தது, டியூக் 250 எடுத்தேன். அது RC 200. என்னோடய இன்ஸ்டாக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ் இருக்கும், அதில் RC 200 ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த இடத்துல தான் வச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நாங்கள். வேறு லெவலில் இருக்கும் தெரியுமா இந்த இடம் பாருங்க. எல்லாருமே இங்கே வேலண்டினர் ஓசி தான். தெரியாம இந்த ரூட்டில் வந்துட்ட மாதிரி இருக்குது. இந்த பிரிட்ஜெலாம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். திருநெல்வேலி ஒரு தாண்டி போயிட்டு இருக்கிறோம், ஒன் வே ஆக்கி விட்டாங்க காரு பைக் எல்லாத்துக்குமே. அன்றைக்கி ரயில்வே கிராசிங் வேறு, ஒரே கொடுமையாக இருக்குங்க. நல்ல வேலை வெயில் இல்லை. வண்டி வேறு முன்னாடி அலாய் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? பொறுமையாக அடக்கி தான் வாசிக்கணும். ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு, ரெக்கார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா டிராஃபிக் போலீஸ் பிடிச்சுன்னு இருந்தாங்க பிரிட்ஜுக்கு அடியில். ரெண்டு பிள்ளைங்க ஒரே பைக்கில் ஹெல்மெட் போடாமல் எங்கேயோ போயின்னு இருந்தாங்க போல். போலீஸை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யூ-டர்ன் டக்குன்னு அடித்தாங்க. அது இன்னொருத்தரோட காலில் போய் வண்டி பட்டிருக்கு போல், அதையும் தாண்டி எஸ்கேப் ஆகிட்டானுங்க எதுக்குன்ற. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, போலீஸை பார்த்த உடனே அது ஒரு எப்போவுமே எல்லா ப்ரூஃப் வச்சுருந்தா கூட ஒரு பதட்டம், ஏன் நம்ம இந்தியாவில் மட்டும் இப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கு போலீஸும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை சில போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, லிட்ரலி ஒரு வண்டி நிப்பாட்டி நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்குறதே ஏதோ ஒரு ட்ரக்ஸ் செக்கிங் மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக அம்பத்தூர் வந்துட்டேன். எனக்கு ஒரு பக்கம் காது அடைச்சின்னு இருக்குது, உள்ளே ஏதோ சம்திங் கோலார் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சீழ் பிடிச்சிருக்கா இல்லை என்ன கருமன்னு தெரில. வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ அலாய் மட்டும் நான் கைட்டிட்டு மவுண்ட் ரோடு போனோம், ஸோ அலாய் கைட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக அலாய் மட்டும் கைட்டி கொடுத்துட்டாங்க கவசாக்கியில். ஸோ ஒரு பெண்டுக்கு அரவுண்டு 3000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்களா? ஸோ நம்ம டயர் பார்த்தீங்கன்னா பெண்டான இடம் இது. இப்போ போயிட்டு நான் மவுண்ட் ரோடு போயிட்டு இது சரி பண்ணிட்டு வரணும். ஒரு பெண்டு தான் இருக்குன்னா பார்த்தா நிறைய பெண்டு எடுப்பாங்களாம் ஆக்சுவலாக இருக்கிற பெண்டெலாம் ஹைட்ராலிக்கில் பார்ப்போம். அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டார் புக் பண்ண கேப் அண்ணா. ஸோ டயர் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல போகிறா எவ்வளோ நேரம் டைம் ஆகும்னு தெரில, ஒரே ஒரு பெண்டு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour மேலே ஆகும், 3/4 hours கிட்ட ஆகும். கரெக்டாக அந்த சத்யம் தேட்டர் அந்த ஏரியாவில் இருக்குது, கோபாலபுரம் கிட்ட போய் பார்ப்போம். எனக்கு வேறு காலிலேருந்து காது அடைச்சிட்டு இருக்குது, கோல்டு இருக்கிறதுனால அது வேறு மெடிக்கல் சேவை வாங்கிக்கிறோம். நீங்கள் சென்னையே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாக ஃபாகு, லைட்டாக மழை தூரிட்டே இருக்குது. ஸோ கேஸ், லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்டு ஹைலைட் என்னென்னா ரெண்டு இடத்துல பெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்குது, அதே மாதிரி அந்த மார்க்கிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த கீழேயும் பார்த்தீங்கன்னா பெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா அலாய் பெண்டாக இருக்குது. ஸோ இந்த ஹைட்ராலிக்கில் போட்டு தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நமக்கு அலாய் எதுவும் டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக பெயிண்டிங் பண்ணிவிட்டு பண்ணிக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். அதே மாதிரி டயர் கழட்டி மாட்டும் போது ரைட்டு லெஃப்ட் அவங்க பார்த்து தான் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ என்ன ஷாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கடை, KNB டயர்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது கோபாலபுரத்தில் இருக்குது.
ஸோ கொடுத்துட்டு கிளம்புறேன்னா ஈவினிங் 5 ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் காரு பைக் எல்லாமே பண்ணுறாங்க போல். ஸோ கைஸ் ஆக்சுவலாக டயர் கொடுத்துட்டேன், ஈவினிங் 5 ஆகிடுமா, டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 12:30 ஆகுது. ஸோ இங்கே எக்ஸ்பிரஸ் அவனுக்கு வந்திருக்கேன். சரி, ஒரே ஒரு காஃபி மட்டும் சொல்லிட்டு கிளம்பலாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ராப்ஸும் வாங்கியிருக்கேன், இது இயர் ட்ராப்ஸு, காதுக்குள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடைச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு காட்டனும் வாங்கியிருக்கேன். சரி, அந்த ட்ராப்ஸ் போட்டு பார்க்கலான்னு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஒரு பக்கம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு தலையை சாட்சியாக கூட வலிக்குது. ஸோ காதில் பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் போட்டாச்சு. அண்ட் காஃபி காலத்து படம். ஸோ கைஸ், அலாய் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு இடத்துல டென்ட் இருந்தது நான் காலையில் கிளம்பும் போது. ஸோ எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணால் தான் நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பெயிண்ட் அப்படியே வராது. ஸோ இந்த க்ரீன் கலர் இதெல்லாம் கண்டிப்பாக போகும். ஹைட்ராலிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக டென்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு பெயிண்ட்டும் அடிச்சிட்டாங்க. ஸோ ஏர்லிக்கில் செக் பண்ணிட்டீங்களா? மட்டும் கிடையாது, இங்கேயும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஓகே, நம்ம அடிப்பட்டது பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளத்தில் போடும்போது இங்கே மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆமாம், பட் பெண்டிங் வந்து இங்கே ஆயிருக்கு. ஓகே, இந்த இடம் வந்து ரொம்ப வந்து தின்னாக இருக்கிற இடம். அந்த இடத்துல ரொம்ப பண்ண முடியும், ரொம்ப பண்ண முடியாது. பட் வந்து உங்களுக்கு இதில் என்ன ஆக்டர்ஸ் இருக்கோ ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருங்க. நைஸ் நைஸ். சரி, ரெண்டு டென்ட்மே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் எந்த இடத்துல எடுத்தேன்னா கரெக்டாக இங்கே கோபாலபுரத்தில் கேஎன்பி டயர்ஸ் இந்த ஷாப்பில் தான் எடுத்தேன். ஸோ காற்றும் எதுவும் லீக் ஆகாமல் சூப்பராக செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எத்தனை பேர் நம்ம கவசாக்கியில் கொடுத்துட்டு வண்டியில் மாட்ட வேண்டியது தான். இங்கே ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ப்ரோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். போய் வண்டியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி பேசுவோம். இன்னும் நிறைய விடுத்து சந்திக்கிறேன் கைஸ். வண்டி வச்சுருந்தா இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் இது நான் இப்போ இப்படியே ரெடி பண்ணாமல் நான் ஓட்டியிருந்தேன்னா ஒரு 60,000 ரூபாய் செலவு வச்சுருக்கோம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டேஜ் கைஸ் டாட்டா. அண்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னா இது ரெண்டுமே சேர்த்து டென்ட் கொடுக்குறது 3,500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 60,000 இது எவ்வளோ கம்மி தான். கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.